இந்த திராவிட ஆட்சியிலே 63 ஆண்டுகள் கழித்துத்தான் 2019 ஆம் ஆண்டிலே நமக்கு பயந்து நம் சீமான் பேசிய தமிழ் இன மொழி உணர்வுக்கு பயந்து 2019 ஆம் ஆண்டுதான் இதற்கு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் பின்னால் இருந்து இயக்குபவர்கள் எல்லாம் நாம் தாம், நாம் தமிழர் தான், சீமான் தான். தானாக கொன்றோ, அவளாக கொன்றோ, மிசையாக கொன்றோ, எப்படி நல்லவர் ஆனவர் இங்க உட்காந்துருக்கீங்களே. தமிழ்நாடு முழுக்க வந்து டாஸ்மார்க்கில் திராவிட கட்சிகள் டாஸ்மார்க் முன்பு தமிழினத்தை குவிய செய்த ஒன்றை மாற்றி வழிகாட்டி மழை மாற்றி இங்க இளைஞர் கூட்டத்தை 100 இளைஞர்கள் 10,000 இளைஞர்கள் நேற்று வரை 1 லட்சம் இளைஞர்கள் நம் கட்சியிலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்டம் முடிய போகிற நாள். ஏண்டா சித்திரை தான் பாத்துறீங்க, தை முதத்தாலையும் மாத்துறீங்க, தீபாவளியும் மாத்துறீங்க, எதை தாண்டா நீங்க மாத்தாம இருப்பீங்கன்னு தெரியலடா. எங்களை குழப்பி 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 அந்த குழப்பங்கள் எல்லாம் மறைய போகிற காலம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தை நோக்கி எதிர்நோக்குவதாக இருக்க வேண்டும். ஆடுவோமே, பல்லு பாடுவோமே, தமிழ் ஆட்சியின் ஆட்சியில் கூடுவோமே. இந்த தமிழ்நாடு என்பதை இவர்கள் தந்ததாக, இவர்களாக உருவாக்கியதாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தொல்காப்பியத்திலே அதற்கு பாயிரம் எழுதிய பனம்பாரணர் கூறுகிறார், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகு. இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னே இருக்கிற தொல்காப்பியத்திலே தமிழ் கூறும் நல்லுலகு என்று வந்துவிட்டது. தமிழே இல்லாத, தமிழே இல்லாத எதையும் அவர்கள் புதிதாக உருவாக்கி நமக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க. அம்மா தமிழ் செல்வி அவர்கள் குவீன் மேரிஸ் கல்லூரியின் தமிழ் துறையின் தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவர்தான் வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே தென் சென்னை தொகுதியின் சார்பாக, நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே தென் சென்னை தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுவதற்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர்கள் உங்கள் முன்னே பொழுது உரையாற்றுவார். அவையோருக்கு என் வணக்கம். அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்து. ஐயா சக்கரலிங்கனா 76 நாட்கள் உண்ணான் நோன்பிருந்து இன்று தமிழ்நாடு என்ற பெயரை பெற்றிருக்கிறோம். தமிழ் இன வரலாற்றிலே ஒவ்வொன்றும் பெரும் வழி கொடுத்து பெரும் துயரத்தை அடகு வைத்துத்தான் ஒவ்வொரு சுதந்திர காற்றையும் நாம் சுவாசித்து வருகிறோம். இந்த தமிழ்நாடு என்பதை இவர்கள் தந்ததாக, இவர்களாக உருவாக்கியதாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தொல்காப்பியத்திலே அதற்கு பாயிரம் எழுதிய பனம்பாரணர் கூறுகிறார், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகு. இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னே இருக்கிற தொல்காப்பியத்திலே தமிழ் கூறும் நல்லுலகு என்று வந்துவிட்டது. தமிழே இல்லாத, தமிழே இல்லாத எதையும் அவர்கள் புதிதாக உருவாக்கி நமக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கவில்லை. சரி, 1956 இந்த எல்லை போராட்டத்தின் வாயிலாக இந்த தமிழ்நாடு என்ற உரிமையை பெற்றோம். சற்று நினைத்து பாருங்கள், இந்த திராவிட ஆட்சியிலே 63 ஆண்டுகள் கழித்துத்தான் 2019 ஆம் ஆண்டிலே நமக்கு பயந்து நம் சீமான் பேசிய தமிழ் இன மொழி உணர்வுக்கு பயந்து 2019 ஆம் ஆண்டுதான் இதற்கு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் பின்னால் இருந்து இயக்குபவர்கள் எல்லாம் நாம் தாம், நாம் தமிழர் தான், சீமான் தான். ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள், 100 இளைஞர்களை தாருங்கள், வலுவான பாரத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்று வேகானந்தர் சொன்னதாக, வேகானந்தர் சொன்னது இப்பொழுது என் தமிழ் மூதாட்டியே அவை சொல்லிவிட்டால் அதை சீமான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாடு நாடாக இருந்தாலும் பரவாயில்லை, காடாக இருந்தாலும் பரவாயில்லை, பள்ளமாக இருந்தாலும் பரவாயில்லை, மேடாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நாட்டு இளைஞர்கள் சரியாகிவிட்டால் அந்த நாட்டு வருவார நாடாக மாறிவிடும் என்று அவையார் சொன்னார். நாடாக கொன்றோ, காடாக கொன்றோ, அவளாக கொன்றோ, மிசையாக கொன்றோ, எப்படி நல்லவர் ஆனவர் இங்க உட்காந்துருக்கீங்களே. தமிழ்நாடு முழுக்க வந்து டாஸ்மார்க்கில் திராவிட கட்சிகள் டாஸ்மார்க் முன்பு தமிழினத்தை குவிய செய்த ஒன்றை மாற்றி வழிகாட்டி மழை மாற்றி இங்கு இளைஞர் கூட்டத்தை தலை வைத்த பிறகு 100
பேருந்து பெண்ணு, 10,000 பேருந்து பெண்ணு, நேற்று வரை 100,000 பேருந்துகள், நேற்று வரை 100,000 பேருந்துகள் நம் கட்சியிலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்டம் முடிய போகிற நாள். அந்த முடிய போகிற நாளை நாம் எல்லாம் ரொம்பவும் கவனத்தோடும் பொறுப்பாகும் இங்கே உயிர்த்திருந்திருக்கின்ற அறிஞருடைய அனைத்து ஆன்மாக்கள் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன். இன்னும் காலம் நமக்கு இருக்கிறது. நாம் தியாகம் செய்ய உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரத்தம் சிந்தவும் தயாராக இருக்க வேண்டும். போராடவும் தயாராக வேண்டும். உயிர் வெல்லவில்லை என்று நமக்கு எல்லாம் காட்டியம் வைத்தக மேலே இருக்கிற சான்றோர் பெருமக்கள் ஒரு கூட்டத்தை காட்டுகிறா. இப்படி தமிழ்ச்சோடர்களின் படத்தை வரிசையாக இந்த இடத்தில் முன்பு காட்டிய ஒரு அரசியல் கட்சியை காட்டுங்கள். அரசியல் கட்சியை காட்டாத நீங்கள் எல்லாம் உங்கள் வயிற்றுக்காக ஆற்று வளலை கொள்ளையடிக்கிறீர்கள். அவன் கேரளாக்காரன், கர்நாடகக்காரன், ஆந்திராக்காரன் ஒரு மாசம் விழா கொண்டாடுறான். நீங்க விழா கொண்டாடுறது தகராறு உங்களுக்கு. ஜூலை 18 சொல்றாரு இவரு. திராவிட ஆட்சியில நம்ம போட்ட ஆட்சியில வந்தவரு ஜூலை 18 தேதி கொண்டாடுவாரோ. ஏண்டா சித்திரை தான் பாத்துறீங்க, தை முதலாளியும் பாத்துறீங்க, தீபாவளியும் மாத்துறீங்க, எதை தாண்டா நீங்க மாத்தாம இருப்பீங்க தெரியலடா. எங்களை குழப்பி 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 அந்த குழப்பங்கள் எல்லாம் மறைய போகிற காலம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தை நோக்கி எதிர்நோக்குவதாக இருக்க வேண்டும். ஆடுவோமே, பல்லு பாடுவோமே, தமிழ் ஆட்சியின் ஆட்சியில் கூடுவோமே. கோடியில் வெங்கட குன்றம் முதல் அல்ல குமரி மட்டும் தமிழர் கோலம் கொண்டே மாநிலம் என்னும் ஒரு ஆதிப்பயிர் தமிழ் மக்கள் என்றே குதித்து ஆடுவோமே. காணிடை வாழ்ந்திட்ட மனிதர்க்கெல்லாம் நல்ல கதியினை காட்டினர் தமிழர் என்றே. காணிடை வாழ்ந்திட்ட மனிதர்க்கெல்லாம் நல்ல கதியினை காட்டினர் தமிழர் என்றே. மானிடம் என்னும் ஓர் ஆதிப்பயிர் தமிழ் மக்கள் என்று குதித்து ஆடுவோமே என்று சொல்லி மூலம் என்ற சொல்லும் முத்தமிழாம் புவி மூர்த்தம் தவிர்ப்பதும் அற்புதமாம். ஞானமெல்லாம் தமிழர் தமிழர்களே புவி நாமிடமே குதித்து ஆடுவோமே. ஆம், இன்றைய நாள் நாம் குதித்து ஆடுகிற நாள். இன்றைய நாள் நாம் புரட்சியோடும் எழுச்சியோடும் சிந்திக்கிற நாள். கவனத்தோடு நதை போடுகிற நாள். நாம் பகையை கண்டு அஞ்சாமல் இருக்கிற நாள். அஞ்சாமல் இருக்க நமக்கு ஒரு தம்பி வந்து விட்டான். ஊரெங்கும் பேசிக் கொண்டிருக்கிறான், இடைவிடாது பேசிக் கொண்டிருக்கிறான். மழை என்று பார்க்கவில்லை, வெயில் என்று பார்க்கவில்லை, காலம் சரியா காலம் சரியா என்றுதான் இல்லை. இன்று அன்று சிறிதான களமாக இருந்தது, இன்றைய பெரிய களமாக உருவாகிவிட்டது. அந்த களத்திலே நாம் எல்லாரும் சேர்ந்து உழைப்போம், வலுவான தமிழகத்தை மீட்டெடுப்போம். பாரதத்திற்கு, இந்திய ஒன்றியத்திற்கு தமிழர் யார் என்பதை நாம் தமிழராக இருந்து பறைசாற்றி முடிப்போம். அதுவே இந்த விழாவினுடைய கட்டியாகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.